Welcome to Magellan Magellan Academy. In the video, 4th English level, let us write and I can do pages 82 and 83 and I'm answer pandra. Unit 1, Term 3 for Samacheer Kalvi. Prepared and presented by Dr. Amal Arogyam. Let us write. What will Glory say? Do you think you can help Glory by giving some ideas to Ravi? இதில் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து டயலாக் ரைட்டிங் இதை நான் சின்னதாக தான் பண்ண போகிறேன் நான். ஆக்சுவலாக இதில் அவங்க கேட்குறது இந்த பர்டிகுலர் பேராகிராஃப் பொறுத்தவரையில் இங்கே கேட்கப்படுறது ஒரே ஒரு விஷயந்தான் அப்படின்னு நான் நினைக்கிறேன் நான். ஸோ டயலாக் ரைட்டிங் அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப பெரிய ஆர்ட். அது எவ்வளவு ஷார்ட்டாக எழுதுறோமோ அவ்வளவு நல்லது. ஸோ நீங்கள் டயலாக் ஒட்டு மொத்தமாக பார்த்து ஃபில் பண்ணணுனாக்கா ஒட்டு மொத்தமாக வாசிட்டு அப்புறமா ஃபில் பண்ணணும். இப்போ இங்கே என்ன பண்ணுறாங்க, க்ளோரி என்ன சொல்லுவா அப்படிங்கிறது தான் விஷயம். இப்போ ரவிக்கு ஐடியா சொல்லணும், க்ளோரி என்ன சொல்லுவா. இதில் வந்துட்டு ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி தான். யூ கேன் ரைட், க்ளோரி சொல்லணும் ரவிக்கு என்ன எழுதுறதுன்னு. யூ கேன் ரைட் அ ஸ்டோரி அபவுட் வாட் அப்படின்னாக்கோ அபவுட் த டேஷ் அண்டு த டேஷ் என்னவாக இருக்கலாம். இப்போ கேட் அண்டு மவுஸ் இருக்கலாம், இல்லை கம்ப்யூட்டர் அண்ட் யூசஸ் இருக்கலாம். ஆனால் அது ஒரு ஸ்டோரியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஆக்சுவலாக ஆர்டிக்கலே நம்ம ஸ்டோரின்னு தான் சொல்கிறாங்க. நியூஸ் பேப்பரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு ஆர்டிக்கல் எழுதுனா அதவே தே கால் தட் அஸ் ஸ்டோரி. ஸ்டோரினா கதை, அவனும் இவனும் அடிச்சுக்கிட்டான்லாம் சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ இங்கே நான் என்ன எழுத போகிறேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். அப்போ ரெண்டு வேணும், இதை பற்றியும் அதை பற்றியும் கதை எழுது, இதையும் அதையும் சேர்த்து கதை எழுது அப்படிங்கிற விஷயம். அம்மாவும் பொண்ணும் கதை எழுது, பாட்டியும் பேத்தியும் கதை எழுது அப்படின்னு சொல்லலாம். உடனே ரவி என்ன சொன்னான், கிரேட் ஐடியா, தேங்க்யூ அப்படின்னு சொன்னான். சரி ரவி தேங்க்யூ சொன்னால் க்ளோரி என்ன சொல்லணும் அப்படின்னு இருக்குது. தேங்க்யூ அப்படின்னாவே டோன்ட் மென்ஷன் அப்படின்னு ஒரு காலத்தில் இருந்தது, யூ ஆர் வெல்கம் அப்படின்னு இருந்தது, அப்புறம் வெல்கம் அப்படின்னு மாறிடுச்சு. ஸோ கான்வர்சேஷனில் ஃபுல் சென்டென்ஸாக எழுதுனுங்கிற அவசியம் இல்லை. அது அந்த ஃபுல் சென்டென்ஸ்னால தான் நம்ம நிறைய பேர் டயலாகே பேசுகிறது இல்லைங்கிறதே அதனால தான் காரணமே. ஓகே நான் என்ன எழுதியிருக்கிறேன்னு காமிக்கிறேன், ஆனால் நீங்கள் எழுதிக்கங்க, நீங்கள் எழுதுறது தப்பு இல்லை, அது முக்கியமாக கற்றுக்குங்க பார்ப்போமா. ஓகே யூ கேன் ரைட் அ ஸ்டோரி அபவுட் த ஃபேமிலி அண்ட் த கிட்ஸ், குடும்பமும் குழந்தைகளும் அப்படிங்கிறத பற்றி கதை எழுதலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். உடனே ரவி என்ன சொல்கிறான், கிரேட் ஐடியா தேங்க்யூன்னு சொல்கிறான். நான் என்ன சொல்கிறேன், யூஆர் வெல்கம் ரவி, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கிறோம். ஓகேயா, தேர்ஃபார் தேங்க்யூ சொன்னால் என்ன சொல்லணும், யூஆர் வெல்கம் அப்படின்னு சொல்லணும். இந்த யூஆர் வெல்கம்ங்கிறத யூஆரை முழுங்கிடலாம். முழுங்கிட்டு பேசும்போது கேஷுவலாக பேசும்போது தேங்க்யூ அப்படின்னா வெல்கம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். ஓகேயா, அடுத்தது பார்ப்போமா. Can we try to complete another dialogue now? இப்போ இன்னொரு டயலாக் இருக்குது, அதை ஃபில் பண்ணணும். ரத்தி இஸ் விசிட்டிங் அ ஷாப் டு பை அ பென். ரத்தி வந்து ஒரு பேனா வாங்கிறதுக்காக ஒரு கடைக்கு போகிறா. லெட் அஸ் ட்ரை அண்ட் கம்ப்ளீட் த டயலாக்ஸ் பிட்வீன் ஹர் அண்ட் த ஷாப் கீப்பர். அந்த ஷாப் கீப்பருக்கும் ரத்திக்கு நடக்கக்கூடிய டயலாகை ஃபில் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எப்போ பண்ணாலுமே முதல்ல ஒரு தடவை வாசிருங்க, ஏன்னா சம்டைம்ஸ் பின்னாடி இருக்கிறது முன்னாடி பாதிக்கும், முன்னாடி வருது பின்னாடி பாதிக்கும். ரத்தி, ஹாய் அக்கா. ஹாய், ஹவ் கேன் ஐ ஹெல்ப்? ஐ நீட் அ டேஷ். ஷுவர், விச் கலர்? டேஷ் என்ன வாங்க போனால் நம்மளுக்கே இருக்குது. ஷுவர், விச் கலர்? கிவ் அ டேஷ் ஒன். டு யூ நீட் அ 10 ருபி பென் ஆர் அ 5 ருபி பென்? கிவ் மீ த டேஷ் ருபி பென். டு யூ வாண்ட் எனி திங் எல்ஸ்? ஓகே என்ன சொல்ல போகிறீங்க? தேங்க்யூ, குட் பை என்ன சொல்ல போகிறீங்க? இதெல்லாம் வந்துட்டு நம்ம என்ன நடக்குன்னா அது வந்துட்டு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி இருக்கும், நீங்கள் கேட்குறத பொறுத்து இருக்குது. இதுதான் சரி அப்படின்னு எங்கேயும் இங்கிலீஷில் சொல்ல முடியாது. நேற்றுக்கு பேசுகிற இங்கிலீஷ் இன்றைக்கி இல்லை, இன்றைக்கி பேசுகிற இங்கிலீஷ் நாளைக்கு இருக்காது. ஸோ நம்ம வந்துட்டு அப்படியே அப்டேட்டட் ஆகிட்டே போயிட்டே இருக்கணும். அப்படின்னாக்கும் இங்கிலீஷில் பேசணும். அதனால தான் இப்போ என்ன பண்ண போகிறோம், மெஜலன் மெஜல்ல ஸ்கூல் கிளாஸ் ரூம் இங்கிலீஷ் அப்படின்னு கிளாஸ் ரூமில் எப்படி நீங்கள் பேச போகிறீங்க இங்கிலீஷ் அப்படிங்கிறதுக்கு தனியாக ஒரு பிளேலிஸ்ட் உருவாக்க போகிறோம். ஓகே நவ் லெட்ஸ் கம் டு திஸ் ஒன். ஹாய் அக்கா. ஹாய், ஹவ் கேன் ஐ ஹெல்ப்? ஐ நீட் அ பென். ஐ நீட் அ பென், ஏன்னா பென் தான் வாங்க வரேன். ஷுவர், விச் கலர்? கிவ் அ ரெட் பென். ரெட் பென், நான் கான்வர்சேஷனில் ரெட் பென்னு சொல்ல மாட்டேன், ரெட் ஒன்றுன்னு தான் சொல்லுவேன். நான் சொன்னாங்க, ஆனால் இங்கே பென்னு கொடுத்துருக்காங்க. டு யூ நீட் அ 10 ருபி பென் ஆர் அ 5 ருபி பென்? கிவ் மீ த 10 ருபி பென். 10 ரூபா தான் கேட்குறேன் நான். டு யூ வாண்ட் எனி திங் எல்ஸ்? எனக்கு ஒன்றும் வேண்டாம். நோ தேங்க்ஸ். இந்த வெறுமனே நோ அப்படின்னு சொல்லக்கூடாது, நோ தேங்க்ஸ். உடனே ஷாப் கீப்பர் அந்த லேடி சொல்கிறாங்க, தேங்க்யூ, குட் பாய் அப்படின்னாங்க. ரத்தி, பாய் அப்படின்னு சொல்கிறாங்க. பாய், சி யூ. பாய், சி யூ டுமாரோ. பாய், சி யூ தென். இது என்ன வேணாலும் சொல்லலாம், சி யூ தென் அப்படிலாம் சொல்லிட்டு போகலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஆனால் பைங்கிறதோட முடிச்சிட்டாலும் தப்பு இல்லை. நான் நான் சொல்லியிருக்கேன், கான்வர்சேஷன் எப்பவும் ஷார்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது போமா. ஓகே திஸ் இஸ் அபவுட் ஐ கேன் டூ. சூஸ் த வேர்ட் வித் த சேம் மீனிங். ஸோ சேம் மீனிங்னா உங்களுக்கு தெரியும் என்ன மீனிங், அது சினானிம் ஆன்டனிம். இது சினானிம். ஃபுட் ஹில்ஸ், ஃபுட் ஹில்ஸ். மவுண்டன் மலை, ஸ்மால் ஹில்ஸ் சின்ன மலைகள், லோ ஹில் அட்டு பிஏஎஸ்இ தான் அங்கே வரணும், பிஏஎஸ்எஸ் போட்டிருக்காங்க. ஆக்சுவலாக பிஏஎஸ் பேஸ், அடியில் இருக்கிறது.
நாம் தம் பாடம் சொன்னா அடிவாரம், மலை அடிவாரம் அப்படின்னு சொல்லுவோம். கிங்டம் கண்ட்ரி, கண்ட்ரி நாடு. ஃபீல்டு, ஃபீல்டுனா ஒரு வயல் இல்லை இடம். லேண்டு பூமி. ஸோ இதில் எது கரெக்டாக இருக்குன்னு செக் பண்ணிக்கிறீங்களா? ஓகே, எழுதியாச்சா? பார்ப்போமா. ஃபுட்ஹில்ஸ் அப்படின்னா லோ ஹில் அட் பேஸ், திரும்ப சொன்னேன் பிஏஎஸ்இ நாட் பிஏஎஸ்எஸ். கிங்டம் அப்படின்னா கண்ட்ரி, தட்ஃபோர் ஃபுட்ஹில்ஸுங்கிறது மலை அடிவாரம், கிங்டம்ங்கிறது ஒரு நாடு. அடுத்தது போமா. டிக் த கரெக்ட் ஒன். மங்கி பிரே சாட்டர் மியோ, எலிஃபண்ட் ரோர் ஹம் ட்ரம்பட், ரூஸ்டர் க்ரோ ஹிஸ் ப்ளீட். ஓகே, இப்போ மங்கிக்கு பிரேயா, சாட்டரா, மியூவா, இது எல்லாமே உங்களுக்கு தெரியும். அனிமல் அதனுடைய சவுண்ட்ஸ் டிக் பண்ணிட்டீங்களா? செக் பண்ணுவோமா? ஓகே. ஸோ மங்கி சாட்டர், அப்போ பிரே யாருக்கு வரும்? டாங்கிக்கு. மியூ யாருக்கு வரும்? கேட்டுக்கு. எலிஃபண்ட் ட்ரம்பட். ஹம் யாருக்கு வரும்? பீக்கு. ரோர் யாருக்கு வரும்? லயனுக்கு. ஓகே. ரூஸ்டர் சேவல், சேவலுக்கு க்ரோ, க்ரோ. ஹிஸ் யாருக்கு வரும்? பாம்புக்கு. ப்ளீட் யாருக்கு வரும்? ஷீப்புக்கு, ஆட்டுக்கு. ஓகே, அடுத்தது போமா. ஸோ நீங்கள் இதை ஒன்று பண்ணி டிக் அடிக்கிறது மட்டும் இல்லை, மற்றதையும் போய் ஞாபகப்படுத்திட்டிங்கன்னா தான் உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ஈஸியாக இருக்கும். இட் இஸ் நாட் ரைட்டிங் த கரெக்ட் ஆன்சர் அலோ, நீங்கள் புக்கு எக்ஸசைஸுங்கிறது நீங்கள் எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு இல்லை லைஃபுக்கு பயன்படுத்துறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது. அதனால் கரெக்டான ஆன்சர் போட்டால் சரின்னு பார்க்கக்கூடாது நம்ம, மற்றது என்னான்னு செக் பண்ணிக்கணும். அடுத்தது போமா. நேம் த அனிமல் அண்ட் சவுண்ட் இட் மேக்ஸ். முதல்ல உள்ளது என்னது தெரியுதா? நாய். ரெண்டாவது உள்ளது பாம்பு. மூணாவது உள்ளது சிங்கம். இப்போ தான் பேசிட்டு வந்தோம். தேர்ஃபோர் எந்த அனிமல்? நம்ம ஏற்கனவே ரெண்டு தான் நான் அங்கேயே சொல்லி கொடுத்துட்டேன் நான். ஸோ எழுதிடுறீங்களா? செக் பண்ணலாமா? ஐ எம் அ டாக், ஐ பாக். ஐ எம் அ டாக், ஐ பாக். ஐ எம் அ ஸ்னேக், ஐ ஹிஸ். ஐ எம் அ லயன், ஐ ரோர். ஸோ டாகுக்கு பாக்கிங் குறைக்கிறது, இது ஹிஸ்ஸிங் சவுண்டு, ஸ்னேக்கு சீர்றதுன்னு சொல்லுவோம் நம்ம ஊரில். லயன் ரோர், ரோருக்கு என்ன மாத்தம் இல்லை, கர்ச்சிக்கிறது. லயன் கர்ச்சிக்கிறது. ஓகே, அடுத்தது கர்ச்சிக்கிறது தமிழ் இல்லை. ஓகே, மேட்ச் த ரைமிங் வேர்ட்ஸ். ஓகே, சே ஃபால் கோ டே ஆல் க்ரோ. இது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும், எழுதியிருப்பீங்க. செக் பண்ணிடுவோமா? சே டே, இது சே இல்லை சேய், ஈ யா போட்டு புள்ளி வைக்கணும், அப்படி தான் சொல்லணும் இங்கிலீஷில். சேய், இது டேய். சண்டே, மண்டே, டியூஸ்டே, டுடே. தெர்ஃபோர் ஈ வரணும், அப்போ தான் இங்கிலீஷ் ஆக்சுவலாக. கவ் க்ரோவ், கவ் க்ரோவ். ஓல் ஃபோல், இது ஆல் ஃபால் இல்லை ஓல் ஃபோல், அதுதான் இங்கிலீஷ். அடுத்தது போமா. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் ஏ அண்ட் அண்ட் த. தேவாதியா, ஓகே, அது ஒரு பெரிய க்வெஸ்சன் இருக்குது. ஆர்டிக்கு பின்னாடி இருக்கிற நவுன் வந்துக்கிட்டு வவல் சவுண்டில் ஆரம்பித்தா டிஹெச்இஏ தீன்னு சொல்லணும், கான்சனன்ட் சவுண்டில் ஆரம்பிச்சுன்னா தேன்னு சொல்லணும். ஓகே, இங்கே ஹிமாலயாஸ்க்கு என்ன போட போகிறீங்க? வைகைக்கு என்ன போட போகிறீங்க? ஓல்டு மேனுக்கு என்ன போட போகிறீங்க? சன்னுக்கு என்ன போட போகிறீங்க? கமான் போட்டுருங்க, செக் பண்ணுவோமா? த ஹிமாலயாஸ், த ஃபோர் மவுண்டன்ஸ்க்கெல்லாம் முன்னாடி த போடணும். வைகை, ரிவர்ஸ், இதுக்கெல்லாம் வந்துக்கிட்டு த போடணும். லேக்குக்கு போடக்கூடாது, ரிவருக்கு போடணும். அடுத்தது ஓல்டு மேன், இது நமக்கு தெரியும் அன். இது ஒன்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட் சன், த த சன், த மூன். நீங்கள் பின்னாடி இங்கே படிச்சு த மார்ஸ் இல்லை, அது ஞாபகம் வச்சுங்க. த சன், த மூன், த மார்ஸ் இல்லை. ஓகே, அடுத்தது போமா, அவ்வளோதான் முடிஞ்சது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் டூ சப்ஸ்கிரைப் மஜிலன் மஜில் அகாடமி. தேங்க்யூ.